எப்போதும் நம்மை சிறந்து விளங்க செய்கிற நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். குடும்பத்தில் கிறிஸ்தவம் என்ற தலைப்பை துவங்கி தொடராக இதுவரை இந்த வருஷத்திலே நாம் பார்த்து வருகிறோம். 38 தலைப்புகளை நாம் இதுவரைக்கும் செய்திகளாக பார்த்திருக்கிறோம். பலவேறு தலைப்புகள், குடும்பத்திற்கு அவசியமான காரியங்கள், கணவன் மனைவி, பிள்ளைகள், பெற்றோர், தொழிலாளி, முதலாளி என்று பலவிதமான தலைப்புகளிலே இதுவரைக்கும் பார்த்ததான அத்தனை தலைப்புகளின் பட்டியலும் உங்கள் முன்னதாக இருக்கிறது. இவைகளை நீங்கள் காண்பதற்கு நம்முடைய யூடியூப் சேனலில் குடும்பத்தில் கிறிஸ்தவம் என்கிற பிளேலிஸ்டில் போய் அத்தனை தலைப்புகளின் செய்திகளையும் நீங்கள் காண முடியும். கண்டு நீங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுமாறு உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளின் செய்திக்காக கடந்து செல்லவும். 39வது தலைப்பு, பருவ பிள்ளைகள். பருவ பிள்ளைகள் நிச்சயமாக நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு சவாலான ஒரு வாழ்நாட்கள், ஒவ்வொரு பெற்றோருக்கும் சவாலான ஒரு நாட்கள். எப்படி பிள்ளை மாறி போனானே, எவ்வளவு பொட்டி பாம்பை போல அடங்கியிருந்தவன் இப்பொழுது அவன் வாய்க்கு வாய் பேசுகிறான். பெண் பிள்ளை என்னுடைய பேச்சை கேட்பதல்ல, தட்டி செல்கிறாள், தூக்கி எறிகிறாள், கோபப்படுகிறாள். பையனோ அதுக்கு மேலே அப்பா பேச்சு கேட்பதில்லை, அம்மா பேச்சு கேட்பதில்லை, வீட்டிலே தங்குவதில்லை. இப்படி 1008 காரணங்களை நாம் சந்தித்து வருகிறோம். எப்படி, ஏன் இது நடக்கிறது, என்ன என்பதை குறித்து இந்த நாளில வேதாகம ரீதியாக இந்த தலைப்பை நான் உங்கள் முன்னதாக வைக்கிறேன். சுமார் 8 வயதிலிருந்து 15 வரை சிறு பிள்ளைகளின் வளர்ச்சி வேகமாக மாறுபடுகிறது. வேகமாக பிள்ளைகளினுடைய வளர்ச்சி மாறுபடுகிறது நான் பார்க்க முடியும். 8 வயது வரைக்கும் அவர்கள் நம்முடைய பேச்சை கேட்பார்கள், அல்லது பருவ வயது வரைக்கும் நம்முடைய பேச்சை கேட்பார்கள். அதற்கு பின்பு அவர்களுடைய போக்கு மாறுகிறது, வாலிப பிள்ளையாக மாறுகிறார்கள். அந்த வயதிலே நம்முடைய பேச்சை கேட்பதும் கட்டுக்குள்ளே அவர்களை கொண்டு வருவதும் நமக்கு பெரிய சவாலாக இருக்கிறது. இந்த உடல் மாற்றங்கள் இனப்பெருக்க உறுப்புகளால் வெளியிடப்படும் ஹார்மோன்களாலே தூண்டப்படுகிறது. பெண் பிள்ளைகளில் அதிக அளவு ஈஸ்ட்ரோஜன்களும், ஆண் பிள்ளைகளில் அதிக அளவு ஆண்ட்ரோஜன்களும் வெளிவருகிறது. ஆகவேதான் அவர்களுடைய சரீர வளர்ச்சியும் அதற்கு ஏற்றாற்போல் மாறுபடுகிறது. மாத்திரமல்ல, இருதயமும் அவருடைய சிந்தனைகளும் அதற்கேற்றாற்போல மாறுபட்டு கொண்டிருக்கிறது. ஹார்மோன் அளவுகளில் இந்த திடீர் அதிகரிப்பு உடல் வளர்ச்சியை தவிர சிந்தனைக்கான விளைவுகளிலேயும் மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. இளம் பருவ குழந்தைகள் பெரிய மனநிலை மாற்றங்களை அனுபவிக்கிறார்கள். பெற்றோர் முதலாவது நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் பருவ அடைந்து மாறும் பொழுது The complete transformation is happening. முழுவதுமான மனநிலை மாற்றங்களை குழந்தைகள், பிள்ளைகள் அந்த பருவ வயதிலே பெற்றுக்கொள்கிறார்கள், அதை அனுபவிக்கிறார்கள், கடந்து வருகிறார்கள் என்பதை பெற்றோர் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு மகிழ்ச்சியான குழந்தை அந்த நாட்களிலே மிகவும் மகிழ்ச்சியாகிறது. கோபத்திலே வளர்ந்து கொண்டிருக்கிற குழந்தை அந்த நாட்களிலே மிகவும் கோபத்துக்கு உள்ளாகிறது. மன சோர்விலான குழந்தை அந்த நாட்களிலே சோகத்திலே அது மூழ்கி விடுகிறது. இந்த 3 இடங்களையுமே எல்லா குடும்பத்தினரும் நம்முடைய பிள்ளைகள் பருவ வயது வரும் பொழுது நாம் காண்கிறோம். 1, அதீத மகிழ்ச்சியோடு சுற்றி கொண்டிருக்கிறது, சிறகடிச்சு பறந்து கொண்டிருக்கும், வீட்டிலே கட்டுக்கு அடங்குவதில்லை, எப்பொழுதும் சந்தோஷம், எல்லாவற்றிலும் சந்தோஷம், எல்லாவற்றையும் அனுபவித்து விட வேண்டும் என்று சகல சந்தோஷத்தில் அது வாழ்ந்து கொண்டிருக்கும். சில பிள்ளைகளோ கோபப்படுவார்கள், எதற்கெடுத்தாலும் கோபம், எதற்கெடுத்தாலும் வல் என்று எரிந்து விடுவார்கள். கொஞ்சம் கடைக்கு போயிட்டு வா அப்படின்னு, ஆமா உங்களுக்கு இப்பதான் கடைக்கு வருமா, இதை கொஞ்சம் வாங்கிட்டு வந்து முன்னாடியே சொன்னா என்ன உங்களுக்கு, இப்படி பலவிதமான புரிதல்களை அப்பொழுது நாம் கடந்து வருகிறோம். சில பிள்ளைகள்லாம் பேசவே மாட்டாங்க, அப்படியே அமைதியா உருண்டு இருப்பாங்க.
ரொம்ப மாறி போயிட்டா, என்ன பிரச்சனையோ தெரியலையே. அந்த ஒரு மனநிலை பருவ பிள்ளைகளுக்கு வருகிறது. நன்கு ஒருங்கிணைந்த குழந்தை திடீரென்று மிகவும் விகாரமாக மாறுகிறதையும் நாம் பார்க்கிறோம். நல்லா இருந்த பிள்ளை, நல்லா சின்ன பிள்ளைகள்லாம் வந்து அப்படியே கிடையாது, அப்படி இருப்பான். எந்நேரமும் நம்ம சொல் பேச்சு கேட்பான், அம்மாவுக்கா அப்பாவுக்கா அக்காவுக்கா தங்கைக்கான அவ்வளவு பொறுப்பா இருப்பான். ஆனா இப்போ அப்படியே மாறிட்டான், என்னன்னே தெரியல அப்படின்னு சொல்லி குழம்புகிற காரியத்தை நம்ம பார்க்கிறோம். வளர்ச்சியானது வெளிப்புற முனைகளிலிருந்து, அதாவது கைகள் கால்கள் தொடங்கி அது உள்ளேயும் இருக்கிறது. நம்ம அதை கவனிக்கணும். வெளியே மாத்திரம் அவர்கள் உயரமாகவோ மெலிதாகவோ தடிமனாகவோ நீளமாகவோ வளர்கிறார்கள் என்பது மாத்திரமல்ல, உள்ளத்திலும் அவர்களுடைய மாற்றம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. முன்பை விட இப்பொழுது கை கால்கள் நீளமாக வளர்ந்துகிறது என்பதை நாம் அறிய முடியும். உதாரணத்திற்கு ஒருவேளை இப்ப நம்முடைய செருப்பு சைஸ் 10 அப்படின்னு வச்சுக்கோமே, 15 அல்லது 14 செருப்பு சைஸை போட்டு நடந்தா நம்ம எப்படி நடப்போம்? ததக்கா புதக்கான்னு ஒரு பேலன்ஸ் இல்லாம நடப்போம். அதுபோலதான் பிள்ளைகள் பருவ வயது அடையும் பொழுது அதீதமான அந்த வளர்ச்சி, துரிதமான அந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன், அந்த மாறுதலிலே அவர்கள் தங்களை எப்படி கட்டுப்படுத்துவது, தங்களை எப்படி அதுக்கு ஏற்றாற்போல மாற்றிக்கொள்வது என்று அவர்களுக்கு பெற்றோர்களாகிய நாம், வளர்ந்தவர்களாகிய நாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. எப்படி ஓவர் சைஸ் ஷூவை நாம் போட்டுக்கொண்டால் உடனே நம்மளால நடக்க முடியாதோ, கொஞ்சம் அதை புரிந்து கொண்டால் நாம் அதை கையாள கற்றுக்கொள்கிறோம். அது போல பிள்ளைகள் இந்த பருவ வயதில், சிறு குழந்தையிலிருந்து பருவ வயதுக்கு மாறக்கூடிய இந்த பிள்ளைகளுக்கு சரீர வளர்ச்சி, தங்களுடைய உறுப்புகள் வளர்ச்சி, இனப்பெருக்க உறுப்புகள், இப்படி ஒவ்வொரு இடங்களிலும் அவர்கள் அந்த மாறுதலை சந்திக்கும் பொழுது சரீரம் மாத்திரமல்ல இருதயமும் அவர்களுக்கு சிந்தனைகளிலே மாற்றங்கள் வருகிறது. அதை கையாள்வதற்கு நாம் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டியது அவசியம். சிறுவர்கள், சிறு பிள்ளைகள், குழந்தைகள் திடீர் இப்படிப்பட்டதான தசை வளர்ச்சியினாலே நிச்சயமாக சிரமங்களை அவர்கள் அனுபவிக்கின்றனர். ஒரு காலத்திலே அவர்கள் எல்லா முயற்சிகளையும் எடுத்து பிடித்து கொண்ட ஒன்று இப்போது அவர்களின் கைகளில் எளிதில் சிதறடிக்கப்படுகிறது. குழந்தையிலிருந்து நீங்க அப்படியே பத்தி பத்தி வளர்த்தோம், சிறு பிள்ளை எங்க போனாலும் அப்படியே தலையை பிடிச்சுக்கிட்டே நம்ம கொண்டு போனோம், கழுத்தை பிடிச்சுக்கிட்டே கொண்டு போனோம், கை பிடிச்சுக்கிட்டே கொண்டு போனோம். ஆனா இப்ப இல்ல, திடீர்னு கையை உதறான், அவனே முன்னாடி ஓடுறான், தனியா போய் படுத்துக்கிறான், யார்கிட்டயோ பேசிக்கிட்டு இருக்கிறான், நம்ம கிட்ட நேரம் செலவு பண்றதே இல்ல, வெளியே போன வீட்டுக்குள்ள வர்றது இல்ல, தனியா உட்காந்துக்கிறான், எதுக்கு எதை சொன்னாலும் வந்து ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்றான், எரிஞ்சு விழுகிறான். பலவிதமான அவர்களுடைய இந்த கோணங்கள், இந்த மாற்றங்கள் அவர்கள் நிச்சயமாக சிதறடித்துக் கொண்டிருக்கிறதை நாம் கண்களூடாக பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். இவ்வகை வளர்ச்சியிலே அதிக ஆற்றல் செலவாகிறது என்பதை நாம் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். அந்த ஆற்றலின் பட்டியலை நான் உங்களுக்கு கொண்டு வரேன், நீங்க ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. உங்கள் பிள்ளையின் பசி இளமை பருவத்திலே, குறிப்பாக சிறுவர்களில் வியத்தகு அளவிலே அதிகரிக்கிறது, பயங்கரமா அதிகரிக்குது. நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு பிளேட் ரெண்டு பிளேட்லாம் ரெண்டு பிளேட்டா மாறிடல. சராசரியாக வயதிற்கு வந்த ஒரு ஆண் ஒரு நாளைக்கு சுமார் 3000 கலோரிகளை அவன் உட்கொள்கிறான். அவ்வளவு தேவைப்படுகிறது. 3000 கலோரினா என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியணும்னா ஒரு சின்ன ஒரு உதாரணத்தை கொண்டு வரேன். ஒரு முட்டையினுடைய கலோரி வந்து சுமார் 65-70 கலோரிகள் ஒரு முட்டை. ஒரு முட்டையினுடைய கலோரி 65-70 வரைக்கும். அப்போ ஒரு நாளைக்கு 3000 கலோரிகள் அப்படின்னு சொன்னா ஏறத்தாழ 42 முட்டைகள் ஒரு நாளைக்கு ஒரு பையன், வாலிப பையன் சாப்பிடுவதற்கு சமம். ஒரு வாலிப பிள்ளை ஒரு நாளைக்கு 2400 கலோரிகளை அவளுக்கு அவசியப்படுகிறது, உட்கொள்கிறாள். அதாவது ஏறத்தாழ 35 முட்டைய 35 முட்டை
ஒரு நாளைக்கு ஒரு பொம்பளை பிள்ளை பருவ பிள்ளை சாப்பிட வேண்டிய அவசியம் இருக்கிறது. அப்போ எந்த அளவிற்கு அவர்களுடைய அந்த மாற்றம் ஏற்படுகிறது? இது வரைக்கும் ஒரு முட்டை கூட சாப்பிட மாட்டாங்க, பிடிக்காது. ஆனா இப்ப அப்படி இல்லை, அவர்களுடைய சரீர வளர்ச்சியினாலே ஒரு பையனுக்கு ஏறத்தாழ 42 முட்டை குறைந்தபட்சம் அவனுக்கு தேவைப்படுகிறது. பெண்களுக்கு 35 முட்டைகள் தேவைப்படுகிறது குறைந்தபட்சம். அப்ப அவர்களுடைய அந்த பசி, அந்த அவசியத்திற்கு நாம் ஈடு கொடுக்க முடிகிறதா? முடியல. நாம என்ன மேக்சிமம் என்ன பண்ணுவோம், 2 முட்டை சாப்பிடுவோம். நீ வளர்ற பிள்ள 2 முட்டை சாப்பிடுப்பா, 3 முட்டை சாப்பிடுப்பான்னு சொல்லுவோம். எப்படி போகும்? பத்தாது. ஏன்னா சரீர வளர்ச்சி அபரிதமா அந்த நாட்களில இருக்கு. அவர்களுடைய அந்த மாற்றங்கள், அந்த வித்தியாசம் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறதை நாம் புரிந்து கொள்வதற்காக இந்த குறிப்பை நான் கொண்டு வருகிறேன். இருப்பினும் ஒரு சராசரி வாலிப பையன் ஒரு நாளைக்கு 5000 கலோரிகளை பருகினாலும் பருமன் ஆவதில்லை, குண்டாகிறது கிடையாது. ஆவரேஜா நான் 3000 சொன்னேன், அதையும் தாண்டி அவன் 5000 வரைக்கும் அவன் எடுத்துக்கொண்டாலும், ஆகாரங்களை எடுத்துக்கொண்டாலும் இந்த காலகட்டங்களிலே அவன் குண்டாவது கிடையாது, பருமன் ஆவது கிடையாது, சதை வைப்பது கிடையாது. ஏனென்றால் அவ்வளவும் அவனுக்கு பயன்பட்டு கொண்டே இருக்குது. வளர்ச்சியின் போது ஆற்றலின் விரைவான பயன்பாடு உங்கள் குழந்தைகளின், பிள்ளைகளின் தூக்கத்திற்கு அது பங்களிக்கிறதையும் பார்க்க முடியும். முந்தையெல்லாம் வந்து தட்டினோன்னு 5 மணிக்கு எழுந்திரிச்சிருவாங்க, ஆனா வாலிப பிள்ளைங்க மத்தியானம் ஆனாலும் அவர்கள் எழுப்பது கஷ்டம், அப்படியே தூங்கிட்டே இருப்பாங்க. நைட்டு சீக்கிரமா படுக்கிறாங்களா, சிலர் சீக்கிரமா படுப்பாங்க, சிலர் படுப்பாங்க ஆனா தூங்குறதுக்கு லேட் ஆகும். ஆனா காலையில அவங்களால எந்திரிக்க முடியுமானா? முடியாது. மத்தியானம் வரைக்கும் தூங்குவாங்க. நம்மளா நினைப்போம், எப்படி இப்படி தூங்குறாங்க? இந்த மாற்றங்கள் இதெல்லாம் அவர்களுடைய சரீரத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. இவைகளை நாம் ஏற்றுக்கொள்ளாமல், புரிந்து கொள்ளாமல், பழைய வகையிலேயே அவர்களை நாம் எதிர்பார்க்கும் பொழுது வளரும் பிள்ளைகளுக்கு, பருவ பிள்ளைகளுக்கும், பெற்றோருக்கும் இடையே கருத்து வேறுபாடுகள் முற்றுகிறது, பேச்சு முற்றுகிறது, புரிதல் முற்றுகிறது. எல்லாவற்றிலும் அவர்கள் அந்த வித்தியாசத்தை அதிகமாக காண்பித்து 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 அன்பு முறிந்து போய்விடுகிறது. ஏனென்றால் அவர்கள் எதனுடைய கடந்து செல்கிறார்கள், எப்படிப்பட்ட ஒரு ப்ராசஸ்ல அவர்கள் போகிறார்கள் என்பதை மறந்து நாம் அவர்களை கையாள தவறுகிறதுனாலே இப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்குள்ளதாக நாம் கடந்து விடுகிறோம். நம் குழந்தையின் பாலியல் வளர்ச்சி பெற்றோர்கள் சமாளிக்க வேண்டிய புதிய ஆபத்துகளை கொண்டு வருகிறது. பழைய மாதிரி நம்முடைய பிள்ளைகளை நாம பேச முடியாது, பழைய மாதிரி நம்முடைய பிள்ளைகளை கையாள முடியாது. அவர்களுக்கு என்ற வளர்ச்சி இருக்கிறது, அவர்களுக்கு என்ற ஒரு மாற்றம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது, அவர்களுக்கு என்ற ஒரு 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 பருவம் கடந்து அடுத்த பருவ பருவத்திற்காக கடந்து செல்கிறார்கள். அப்போ அதற்கு ஈக்குவலாக, அதை சார்ந்து, அதற்கு ஏற்றாறு போல நாம் அவர்களை கையாள வேண்டும். எதுவரைக்கும்? இந்த 18, 19, 20 வயசு வரைக்கும். இந்த இடைப்பட்ட காலங்களில் ஏறத்தாழ 10-12 வருடங்கள் அவர்களிடத்துல நாம் புதியதாக கற்றுக் கொடுக்க வேண்டும், நாமும் புதியதாக கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா அப்படிப்பட்ட ஏஜ், குழந்தையை நீங்க பார்த்து வளர்த்துட்டீங்க, குழந்தை உங்களுக்கு எதுவுமே சொல்லல, அழுதுகிட்டு தான் இருந்தது. ஆனா அது அழுகிறத, அழுக நிப்பாட்டணும் எப்படி வைக்கணுங்கிறத தொடக்கத்துல உங்களுக்கு தெரியல. ஆனா போக போக, ஐயோ குழந்தை அழுகிறானா, எங்கேயாவது இரும்பு கடிச்சிருக்கா பாரு, பேம்பர்ல லீக் ஆயிருச்சா பாரு, அவன் வந்து எதுவும் கக்கா வச்சிருக்கானா பாரு, ஒண்ணுக்கு யூரின் பாஸ் பண்ணிட்டானா பாரு, அவனுக்கு ஏன் அழுகிறான், ஒருவேளை சாப்பிட்டது ஜெரிக்கலையோ, தூக்கி முதுகுல போட்டு லேசா அவனுக்கு தட்டி கொடுப்போம், ஏப்பம் வரட்டும், அவனை வந்து கொஞ்சம் வந்து சுடுதண்ணில குடிப்பாட்டும், ஒருவேளை படுத்திருக்கிறனால உடம்பு வலிக்குதோ, கை கால கொஞ்சம் அமுக்கி விடுவோம். இவ்வளவையும் ஒரு தாய் ஒரு தகப்பன் எப்போ கற்றுக்கொள்கிறார்கள் என்று சொன்னால், குழந்தைகளை கற்றுக்கொள்ளவில்லை. குழந்தை அழுது 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 ஒரு டாக்டரோ ஒரு பெரியவர்களோ பாட்டிமாரோ தாத்தாமாரோ கற்றுக் கொடுத்து இவர்கள் கற்றுக்கொண்டு பிள்ளைகளை சமாளிக்க ஆரம்பித்தார்கள். அப்பொழுது அந்த பிள்ளையை வளர்ப்பதில் அவர்கள் நாம் ஒவ்வொருவரும் கற்றுக்கொண்டோம். இப்போ வாலிபத்திற்கு வரும் பொழுது வாலிப வயதிலே பிள்ளைகளை எப்படி சமாளிப்பது என்று நாம் கற்றுக்கொள்வதே அல்ல, மாறாக அவர்களிடத்திலே நாம் சண்டைக்கு போய் அவர்களிடத்திலே ஏகப்பட்ட கருத்து வேறுபாடுகளை உருவாக்கிவிட்டு நாமும் அமைதியாகி விடுகிறோம், அவர்களையும் எதிரிகளாக்கி விடுகிறோம். அவர்களை கையாள்வதற்கு நாம் முறைகளை கற்றுக்கொள்வது அல்ல. பருவம் அடைந்ததால் புதிய பயிற்சி தேவைப்படுகிறது.
பிள்ளைக்கு புதிய திறன்கள் மற்றும் ஆசைகள் உள்ளது, நாம் அதை மறந்து போகக்கூடாது. கட்டுப்படுத்துவதிலே அவர்கள் சிரமப்படுவார்கள், தங்களை கட்டுப்படுத்த முடியாது. அவங்க நினைப்பாங்க, நான் இப்படிதான் இருக்கணும்னு நினைக்கிறேன், ஆனா எனக்கு முடியலையே, சொல்லவும் முடியல அவர்கள்னால. அவர்களுடைய உள்ளத்திலே எழுந்து கொண்டிருக்கிற ஆசைகள், இச்சைகள், அதை கட்டுப்படுத்த முடியாத காரியங்கள் அம்மாவிடத்துல எப்படி சொல்றது, அப்பாவிடத்துல எப்படி சொல்றது, அவர்கள் சொல்லவும் முடியல, அடக்கவும் முடியல. இந்த ஒரு சிரமத்திலே அவர்கள் இருக்கிறார்கள். நீதிமொழிகள் அதான் சொல்றது, தன்னடக்கம் இல்லாதவன் பாதுகாப்பு அற்றவன் என்று. கஷ்டம், அந்த நேரத்துல பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறார்கள், என்ன செய்வது என்று தெரியாமல் இருக்கிறார்கள், மற்றவர்களிடத்திலே போய் எப்படி பேசுவது என்று தெரியாமல் இருக்கிறார்கள். எதிர்ப்பாளரிடத்திலே அவர்களுக்கு ஒரு ஈர்ப்பு வருகிறது, அதை அவர்களிடத்திலே சொல்வதற்கு தயக்கம் காண்பிக்கிறார்கள். அதுக்கு வழியும் இல்லை, தவறாக புரிந்து கொள்ளப்படுவோமே என்று தங்களை கட்டுப்படுத்துகிறார்கள். இப்படி பலவிதமான ஒரு சைக்கிள், நீங்களும் நானும் அந்த பருவத்தை தாண்டிதான் நம்ம வந்திருக்கோம். ஆனா நம்முடைய பிள்ளைகள் அந்த பருவத்திலே வரும் பொழுது நாம் எப்படிப்பட்ட பிரச்சனைகளை சந்தித்தோம் அந்த வயதுகளிலே என்பதை மறந்து, அதை இப்பொழுது நம்முடைய பிள்ளைகளுக்கு அப்ளை பண்ண மறந்து, அவர்களை நாம் தவறாக கையாளுகிறோம். ஹார்மோன்கள் காரணமாக ஏற்படும் மனநிலை மாற்றங்கள், வாலிப பிள்ளை தனது சொந்த குணத்தை கட்டுப்படுத்த கூடுதல் முயற்சி எடுக்க அவசியப்படுகிறது. குழந்தை பருவத்திலே தவளவும் நடக்கவும் கற்றுக் கொடுத்தது போலவே இளமை பருவத்தில் பிள்ளைகள் மீது கவனமாக நாம் இருக்க வேண்டும். இல்லையெனில் தங்கள் பாலியல் ஆசைகளை பரிசோதிக்கும் ஆபத்து நமக்கு ஏற்படுகிறது. நம்மிலே பலர் நம் குழந்தைகளின் சுதந்திரத்திற்கு பழக்கப்பட்டு வளர்ந்து வரும் பருவ பிள்ளைகளை அணுகுவதில் மிகவும் பின்தங்கி விடுகிறோம். ஆசைகள் வளருவதால் வளரும் பிள்ளையானவன் அல்லது பிள்ளையானவள் திறமையுடன் தனது ஆசைகளின் மீது கட்டுப்பாட்டை பெற்றுள்ளார் என்பது அர்த்தம் அல்ல. அது அவர்களுக்கு ஒரு புதிய ஒரு காரியம், புதிய விஷயம், புதியதான ஒரு செயல்பாடு, புதிய அனுபவம். அதில் எப்படி அவர்கள் கையாள முடியும்? நீதிமொழிகள் 7:6-10 நான் வாசிக்கிறேன். நான் என் வீட்டின் ஜன்னல் அருகே நின்று பலகணி வழியாய் பார்த்தபோது, பலகணினா ஜன்னல் வழியாய் பார்த்தபோது, பேதையர்களாகிய வாலிபருக்குள்ளே ஒரு புத்தியின வாலிபனை கண்டு அவனை கவனித்தேன். அவன் மாலை வயகும் அஸ்தமன நேரத்திலும் இரவின் இருண்ட அந்த ஆரத்திலும் அவள் இருக்கும் சந்துக்கு அடுத்த தெருவில் சென்று அவள் வீட்டு வழியாய் நடந்து போனான். அப்பொழுது இதோ வேசியின் ஆடை ஆபரணம் தரித்த தந்திர மனமுள்ள ஒரு ஸ்திரீ அவனுக்கு எதிர்பட்டாள். கவனிச்சிங்களா? 21-23 வாசிக்கிறேன். தன் மிகுதியான இனிய சொற்களால் அவனை வசப்படுத்தி தன் உதடுகளின் மதுர வாக்கினால் அவனை இணங்க பண்ணினாள். உடனே அவன் அவள் பின்னே சென்றான். ஒரு மாடு அடிக்கப்படும்படி செல்வது போலும், ஒரு மூடன் விலங்கிடப்பட்டு தண்டனைக்கு போவது போலும், ஒரு குருவி தன் பிராணனை வாங்கும் கண்ணியை அறியாமல் அதில் விழ தீவிரிக்கிறது போலும் அவளுக்கு பின்னே போனான். அம்பு அவன் ஈரலை பிளந்தது. வாலிப பையனுக்கும் சரி, வாலிப பிள்ளைக்கும் சரி, இப்போ இது ஒரு பெரிய சவாலா இருக்கிறது. சமுதாயம் கட்டுக்குள் இல்லை. பருவ வயதிலே வாலிப பிள்ளைகளை கட்டுப்படுத்துவது ரொம்ப கஷ்டமா இருக்கு. பையனை கண்ட்ரோல் பண்ண முடியுதா? மகளை கண்ட்ரோல் பண்ண முடியுதா? எங்க போறாங்க, யார்கிட்ட போறாங்க, யார்கிட்ட பேசுறாங்க, என்ன பேசுறாங்க, போன் கையில என்ன பாக்குறாங்க, கம்ப்யூட்டர்ல என்ன பாக்குறாங்க, என்ன புக்கு படிக்கிறாங்க, என்ன கதை பேசுறாங்க, எவ்வளவு நேரம் பேசுறாங்க, எப்போ வீட்டுக்கு வர்றாங்க, வீட்டுக்கு உள்ளார என்ன நடக்குது, வீட்டுக்கு வெளியே அவங்க வந்து யாரு கூட பழகுறாங்க, எவ்வளவு விஷயங்களை நாம கட்டுப்படுத்துறோமானா கிடையாது, ஃப்ரீயா விட்டுறோம். நேற்று ஒருவரிடம் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அவர் சொன்னார், அவர்களுடைய ஸ்கேன் சென்டர், எம்ஆர்ஐ சிடி ஸ்கேன், அவர்களுடைய சென்டரிலே அநேக வாலிப பிள்ளைகள், பெண்கள் பெண்கள் பெண்கள், பருவ பிள்ளைகள், 10வது படிக்கிற பிள்ளை, 11 படிக்கிற பிள்ளை, 12 படிக்கிற பிள்ளை, 9வது படிக்கிற பிள்ளை, 8வது படிக்கிற பிள்ளை வரைக்கும்,
நான் காதால கேட்டது நேற்றைய தினத்துல சொல்லுகிறார்கள், வயிறு வலிக்குதுன்னு வர்றாங்க. அங்க வந்து செக் பண்ணி பார்த்தா அவங்களுக்கு அவங்க கர்ப்பமா இருக்கிறாங்க. 3 மாத கர்ப்பம், 2 மாத கர்ப்பம். சமுதாயம் எங்க போயிருச்சு? நான் தமிழ்நாட்டுல சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், தமிழ்நாட்டுல தென்பகுதியில சொல்லி கொண்டிருக்கிறேன். தென்பகுதியே இப்படின்னா மற்ற பகுதிகள் எப்படி இருக்காது? தென்பகுதியே அப்படின்னு நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, தென்பகுதியில வந்து நிறைய குடும்பத்துக்கு உள்ளே பந்தத்தினாலே இணைக்கப்பட்ட ஒரு பந்தத்தை அதிகமாக பார்க்க முடிகிறது. மற்ற இடங்களிலே அவர்கள் வாணிபத்தினாலே வணிகத்தினாலே ஒவ்வொருத்தரும் பிஸியா இருப்பதனாலே பிள்ளைகள் தனியாக வளருவார்கள், பெற்றோர் தனியாக வளருவார்கள், இரவிலே பார்த்துக் கொள்வார்கள். பலவிதமான எல்லா இடங்களிலும், வடக்கு, தெற்கு, மேற்கு, கிழக்கு என்று 4 திசைகளிலும் இருக்கக்கூடிய குடும்பங்களிலே ஏற்ற தாழ்வுகள் எல்லாம் உண்டு. ஆனால் எங்கு சமுதாயம் போய் கொண்டிருக்கிறது? கட்டுப்படுத்த முடியவில்லை பருவ பிள்ளைகளை. அப்போ ஒரு 8வது படிக்கிற பிள்ளை கர்ப்பமாகிறது என்று சொன்னால் அந்த பெற்றோருக்கு என்ன அவர்களுடைய பாதுகாப்பு இருந்தது? எதை அவர்கள் கவனித்தார்கள்? எங்க நம்ம இழக்கிறோம்? பருவ பிள்ளைகள் அந்த வயதுல நம்ம எவ்வளவு கவனத்தை கொடுக்கிறோம்? கவனம் கொடுக்கறது இல்லை, நம்ம வந்து ஃப்ரீ ஆயிடுறோம். நம்ம வந்து ஒரு ஃப்ரீடம் கொடுத்துருவோம். வாலிப பிள்ளை, நீ போ கண்ணா, எங்க வேணாலும் போ, நீ கண்ட்ரோலா இருந்துக்கோ. ஓகே மாமி, நான் கண்ட்ரோலா இருந்துக்கிறேன். எது கண்ட்ரோல்? எப்படி அவர்களுக்கு நாம கற்றுக் கொடுக்கிறோம்? எது கண்ட்ரோல் என்று நாம் சொல்லிக் கொடுத்துருக்கிறோமா? எதை கண்ட்ரோலா இரு என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள்? எது அவர்களுடைய வரம்பு என்று சொல்லிக் கொடுத்திருக்கிறீர்கள்? அந்த வயதுல எல்லாம் இழந்ததுக்கு பின்பு நாம் கண்ணீர் விட்டு பிரயோஜனம் அல்ல. பருவ பிள்ளைகள் மாறுபட்ட சகாக்களை ஜெயிக்கின்றனர். அந்த பயம் போய்விட்டது. ஒழுக்கத்தில் இருக்க வேண்டும் என்கிற அந்த பயம் நாம் அவர்களிடத்துல மீட்டெடுக்க வேண்டும். வெகு சிலரே தங்களை சுற்றி உள்ளவர்களிடமிருந்து காத்துக்கொள்கின்றனர், கற்றுக்கொள்கின்றனர். மற்றவர்கள் அநேகர் அதிலே தவறி விடுகிறார்கள். கூட்டத்தை பின்பற்றபடியாக வஞ்சிக்கப்பட வேண்டாம் என்று சாலமோன் தன்னுடைய மகனை எச்சரித்தார். நீதிமொழிகள் 10:19 நீங்க வாசித்து பார்த்தால் புரியும். உலகத்தை பின்பற்றும்படிக்கு நான் வஞ்சிக்கப்பட்டு விடக்கூடாது, நண்பர்களை பின்பற்றும்படிக்கு நான் வஞ்சிக்கப்பட்டு விடக்கூடாது, மற்றவர்களை பார்த்து நாம் பின்பற்றும்படிக்கு வஞ்சிக்கப்பட்டு விடக்கூடாது. நம்முடைய நீதி என்ன? தேவ நீதி என்ன? நாம் அதை அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும், அவர்களுக்கு வலியுறுத்த வேண்டும், கவனிக்க வேண்டும். இளமை பருவத்தில்தான் போதைப் பொருள் பாவனை அதை பயன்படுத்துகிறது. தவறான ஆடை, அசாதாரண முடிவெட்டுதல் போன்றவை தோன்ற தொடங்குகிறது. பிள்ளைகள் பெற்றோரிடமிருந்து வித்தியாசமாக வரையறுக்க முயன்று அவர்களது நண்பர்களின் பழக்கத்தை பற்றி கொள்ள தூண்டுகிறது. அப்பா அம்மா கேட்க மாட்டாங்க, அப்பா அம்மா கூட டெய்லி பேசுறது குறைஞ்சிருச்சு, இப்ப எல்லாம் மாறுபட்டுருச்சு. என்ன நடந்தது? நண்பர்கள் இடத்துல அதிகமாய் பழகுகிறார்கள். நண்பர்கள் இடத்துல என்ன பழக்கம் இருக்கிறதோ அதை இவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள். பவுல் கிறிஸ்தவர்களை எச்சரிக்கிறதை நாம் கவனிக்க வேண்டும். எபேசியர் 5:11-12 நான் வாசிக்கிறேன். எபேசியர் 5:11-12, கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். அவர்களால் ஒளிப்பிடத்தில் செய்யப்படும் கிரியைகளை சொல்லுகிறதும் அவலட்சணமா இருக்கிறது. கவனிச்சிங்களா? ஒளிப்பிடத்துல மறைந்து செய்யறது கூட அதை வெளியே கூட சொல்ல முடியல, அவ்வளவு அசிங்கமா இருக்கும். அதனால கடிந்து கொள்ள வேண்டும் என்று பவுல் நமக்கு எச்சரிக்கை கொடுக்கிறார். 1 Corinthians 15:33 நமக்கு ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறது. மோசம் போகாதிருங்கள், ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும். தேவையில்லாம அரட்டை அடிக்கிறது, அரட்டை அடிச்சுக்கிட்டே இருக்கிறது.
அது கண்டிப்பா நமக்கு தீமையை கொண்டு வரும். நல்ல நண்பர்கள் மற்றவர்களை சிறப்பாக மாற்ற முடியும், தீய நண்பர்களோ சுலபமாக தங்களுடைய வழியிலே நம்முடைய பிள்ளைகளை அகப்படுத்தி விடுவார்கள். பிள்ளைகளுக்கு சுய கட்டுப்பாட்டை கற்றுக் கொடுக்க முதலாவது நாம் நம்மை கட்டுப்படுத்த அறிந்து கொள்ள வேண்டும். சுய கட்டுப்பாடு என்பது தேவனிடமிருந்து கற்றுக்கொள்ளப்படுகிறது. இவ்வுலகத்திலே ஒழுங்காக வாழ தேவன் நமக்கு ஆணையிட்டிருக்கிறார், கற்பித்திருக்கிறார். தீத்து 2:11-12 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்க்க முடியும். கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ நாம் முயற்சி செய்வது ஒரு துணை தயாரிப்பு, அது ஒரு இட்ஸ் எ ரீப்ரொடக்ஷன் ப்ராசஸ். நீங்கள் மீண்டும் உங்களை சரிப்படுத்த வேண்டிய இடத்திலே நாம் இருக்கிறோம். ஆவியின் கனிகளை குறித்து கலாத்தியர் 5:22-23 வசனங்களிலே நாம் வாசிக்க முடிகிறது. கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்வதற்கு நாம் முயற்சி செய்வது என்பது ஒரு துணை தயாரிப்பு, இட்ஸ் எ ரீப்ரொடக்ஷன். தேவ சித்தத்தை செய்ய வேண்டும் என்ற வலுவான விருப்பத்தின் காரணமாக தனது வாழ்க்கையை நாசமாக்க முயன்ற சவுலை தாக்குவதை தாவீது தவிர்த்தார். 1 Samuel 24 பார்க்க முடியும். தன்னுடைய வாழ்விலே ஒரு இடத்திலே உட்கார முடியாமல் வரட்டி 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 கொலை செய்ய வேண்டும் என்று துரத்தி கொண்டிருந்த சவுல், அவனை கொள்ளுவதற்கு தாவீதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது, ஆனால் அவனை கொன்று விடாமல் தன்னை காத்து கொண்டார். ஏனென்றால் அது தேவனுடைய கட்டளைக்கு விரோதமானது, ஒரு உயிரை எடுப்பது தவறு என்பதை அவர் உணர்ந்திருந்தார். சோதனையை தவிர்க்க வேண்டியது அவசியம். 1 Thessalonians 5:22 வசனம். பிள்ளைகளுக்கு நாம் எதை கற்றுக் கொடுக்கிறோம் என்றால், முதலாவது எதை கற்றுக் கொடுக்கிறோம், எது உன்னை ட்ராக் மாத்துகிறது, எது உன்னை தீங்காக யோசிக்க வைக்கிறது, எது உன்னை தவறான செயல்பாட்டிலே உன்னை உந்துகிறது, அப்படிப்பட்ட இடங்களிலே, அப்படிப்பட்ட செய்திகளிலே, அப்படிப்பட்ட படங்களிலே, அப்படிப்பட்ட கூட்டங்களிலிருந்து நீ விலகி ஓடிவிடு, உன்னை நீ அதிலிருந்து விலக்கிவிடு என்று சொல்லுவது உசிதம். அதோடு சேராதே, ஒரு கஷ்டம், ஒரு தவறான படத்தை பார்க்காது, ஒரு பாலினத்தை தூண்டக்கூடிய ஒரு படத்தை பார்க்க வேண்டுமா, பார்க்க வேண்டாம், அவாய்டிட், அதை தவிர்த்து போடுங்கள், விலகி செல்லுங்கள். சோதனையை தவிர்க்க வேண்டியது அவசியம், அதான் முதல் ஸ்டெப். வாலிப பிள்ளைகளுக்கு முதலாவது ஸ்டெப் என்ன, சோதனையை, கெட்ட வார்த்தை பேசுற நண்பர்கள் இருக்காங்களா, சேர வேண்டாம். எப்ப பாரு, ஒரு பாலியல் தூண்டக்கூடிய வார்த்தைகளை பேசுகிற நண்பர்கள் இருக்கிறார்களா, அவர்களிடத்திலிருந்து ஒதுங்கி இருக்க வேண்டும். எதிர்ப்பாளர் இடத்துல அதிகமாய் நாம் பழகக்கூடாது, அது ரொம்ப அவசியம். இப்ப நம்ம என்ன பிரதர் இப்படி சொல்றீங்க, நம்ம 2024 வாழ்ந்துட்டு இருக்கிறோம், ஒரு ஹை சொசைட்டில வாழ்ந்துட்டு இருக்கிறோம், எல்லா சொசைட்டியும் ஒரே சொசைட்டி தான், ஹை சொசைட்டி லோ சொசைட்டிலாம் இருதயத்துக்கு ஒண்ணுதான், ஈஸ்ட்ரோஜனுக்கோ அண்ட்ரோஜனுக்கோ எல்லாம் ஒண்ணுதான். எதிர்ப்பாளினத்தோடு வாலிப வயதிலே கண்ட்ரோலாக நாம் நம்முடைய தொடர்பை கண்ட்ரோல் பண்ணவில்லை என்று சொன்னால் குழியிலே விழுவது 99% நடந்தேறும். சாத்தான் நம்மை எப்போதும் கவர்ந்து இழுக்கும் சூழ்நிலையில தள்ளுவான், கவர்ந்து இழுக்கக்கூடிய ஒரு காரியம், கவர்ச்சியை கொண்டு வருவான், ஒரு கவர்ச்சியை ஒருத்தர் மேல கொண்டு வருவான், ஏதாவது ஒரு விஷயத்துல பார்க்க தூண்டும், அப்படிப்பட்ட ஒரு காரியத்திலே நம்மை தள்ளுவான். அந்த சூழ்நிலைகளை எப்படி அடையாளம் கண்டுகொள்வது என்பதை டீனேஜர் கற்றுக்கொள்ள வேண்டும். எது நம்மை, எது நம்முடைய பிள்ளைகளை தீங்கான சூழலுக்கு கொண்டு போகிறது, அந்த ஒரு இடத்தை அங்கிருந்து நாம் மாற்றுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். உதாரணமாக, வீட்டிலே பெற்றோர் இல்லாத போது எதிர்ப்பாலினத்தை சேர்ந்த நண்பர்கள் வரக்கூடாது என்ற வீட்டு விதியை நீங்கள் கையாளுங்கள். பெற்றோர் இல்லையா, உங்க பையனோட கிளாஸ்மேட்டு, உங்களுடைய பையனோட ஃப்ரெண்டு அப்படின்னு ஒரு பெண்ணு வந்து பார்ப்பதற்கு அலோ பண்ணாதீங்க. உங்க வீட்டுல பெண் இருக்கா, சின்ன வயசுல இருந்து அவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்லி ஒரு பையன் வந்தாலும் விடாதீங்க, வேண்டாம். இப்ப அந்த வயது இல்ல. அதே போல நண்பரின் பெற்றோர் வீட்டில் அவர்கள் இல்லாத நிலையில எதிர்ப்பாலினத்தை சேர்ந்த நண்பரை சந்திக்கவும் நீங்கள் அனுமதிக்காதீர்கள். உங்கள் டீனேஜர் கேட்டா, என்ன நம்பலையா, உனக்கு ஏன் மேல அவ்வளவுதான் நம்பிக்கையா
அப்படின்னா, ஆமாப்பா வேண்டாம் எனக்கு நம்பிக்கை இல்ல அப்படின்னு நீங்க தைரியமா சொல்லணும். நோ, ஐ பிலீவ் யூ பட் ஐ எம் நாட் பிலீவிங் யுவர் ஏஜ். உன்னை நான் நம்புறேன், உன் வயதை நான் நம்பவில்லை, உன்னுடைய நாட்களை நான் நம்பவில்லை, உன்னுடைய இப்பொழுது கடந்து கொண்டிருக்கிற இந்த சூழலை நான் நம்பவில்லை, உன்னை நம்புறேன், உன் மேல எனக்கு எல்லா நம்பிக்கையா இருக்கு, ஆனா இந்த சூழ்நிலை நான் நம்பவில்லை. அந்த விஷயத்தில நாம் கவனமாய் பேச கற்றுக்கொள்ள வேண்டும். டீனேஜ் பாலியல் செயல்பாடுகளிலே 60% வீட்டிலே நடக்கிறது, உங்களுக்கு தெரியுமா? வெளியே இல்ல, வீட்டுக்குள்ளால நடக்குது. உங்கள் பிள்ளைகளுக்கும் அவர்களது நண்பர்களின் செல்வாக்கு குறித்த அறிவுறுத்தல் தேவை. நீங்கள் கேட்டால் பெரும்பாலான குழந்தைகள் தாங்கள் முற்றிலும் சுதந்திரமானவர்கள் என்று நினைக்கிறார்கள். இருப்பினும் சுதந்திரம் பற்றிய அவர்களின் எண்ணம் பெற்றோரிடமிருந்து வேறுபட்டது. அவர்கள் நினைக்கிற சுதந்திரம் வேற, நீங்கள் நினைக்கிற சுதந்திரம் வேற. அவர்கள் தங்கள் சகாக்களை மிகவும் சார்ந்து இருப்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். டீனேஜர்கள் இந்த சூழ்நிலையை தெளிவாக பார்க்க வேண்டியது அவசியம். ஒழுக்கக்கேடான நடத்தைக்கான அழுத்தங்கள் எங்கிருந்து வருகின்றன என்பதை உணர்ந்து அதிலிருந்து தங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும். உண்மை உள்ள கிறிஸ்தவராக இருப்பது பாவ நடத்தையை தவிர்ப்பதற்கான திறன் மட்டுமல்ல, ஒரு கிறிஸ்தவன் தன் வாழ்க்கையை நீதியால் நிரப்ப வேண்டியது அவசியம். நம்ம நீதியாக நம்முடைய வாழ்க்கையை நிறைத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். ரோமர் 13:14 தெளிவாக நாம் பார்க்க முடியும். உங்கள் 13 வயதினரை நீதியான காரியங்களில் மும்முரமாக வைத்திருங்கள். அந்த பிள்ளைகள், பருவ பிள்ளைகள், அவர்கள் நீதியான காரியங்களை எப்போதும் அவர்களை பிஸியா வச்சிருங்க. சும்மா இருந்தாதான் மாடிப்பிடிக்கு போக தோணும், சும்மா இருந்தா மொட்டை மாடிக்கு போக தோணும், சும்மா இருந்தா அங்க ஒரு பத்சேபாள் குளித்துக் கொண்டிருப்பாள், சும்மா இருந்தா தாவீது பத்சேபாளை பார்க்க தோணும். அதனால நாம் நம்மை பிஸியாக வைத்துக் கொள்ள வேண்டியது கட்டாயம். நம்முடைய பிள்ளைகளை எப்போதும் பிஸியாக வைத்திருங்கள். சும்மா இருப்பது சாத்தானுக்கு உங்கள் குழந்தையின் ஆன்மாவுக்குள் அவனது கொக்கிகளை பெற முயற்சிக்கும் வாய்ப்பை அது தருகிறது. ஒரு குழந்தை இளமை பருவத்தை அடையும் போது அவர்கள் பொதுவாக தேவனுக்கு கீழ்ப்படிவது அவசியம் என்பதை உணர்கிறார்கள். சோதனையை எதிர்கொள்வதில் உள்ள தங்கள் சொந்த குறைபாடுகளை அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள். தேவனிடமிருந்து மட்டுமே வரக்கூடிய உதவியின் அவசியத்தை அவர்கள் காண வேண்டும். பவுல் தனக்கு பலம் தரும் கிறிஸ்துவின் மூலம் எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்று கூறினார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாம் செய்ய முடியும் என்று சொன்னாரு பிலிப்பியர் 4:13. அது போல பிள்ளைகளுக்கு அதை கற்றுக் கொடுங்கள். எதை இதை செய்யக்கூடாது என்று சொல்லுங்கள், எதை செய்ய வேண்டும் என்று சொல்லுங்கள். அவர்களை டு நாட் லீவ் தம் ஃப்ரீ, கீப் தம் பிஸி. எப்போதும் ஷெடியூலோடு வைத்திருங்கள். நம் வாழ்க்கையை அவருடன், தேவனுடன் இணைக்கும் பொழுதுதான் நமக்கு உதவி கிடைக்கும். தேவனுக்கும் சாத்தானுக்கும் இடையே பெரிய இந்த வித்தியாசம் உண்டு, மிகவும் பெரியது. நாம் சுதந்திரமான பார்வையாளர்களை பார்க்கக்கூடிய பக்கவாட்டுகள் நமக்கு கிடையாது. ஈஸியா யாரையும் இலகுவாக பார்த்து விட முடியாது. நாம சுயேட்சையாக போரிட்டால், தனியாக போரிட்டால் நாம் தோற்று விடுவோம். சாத்தானுக்கு நம்மை விட அவனுக்கு 4000 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் அவனுக்கு இருக்கு. அதனால நாம் தேவனை பற்றி கொண்டால்தான் அப்பேற்பட்ட சூழல்களை நாம் சமாளிக்க முடியும். ஆகவே நாம் தேவனோடு இருப்பதற்கு, வசனங்களை வாசிப்பதற்கு, எதையெல்லாம் செய்யக்கூடாதோ அதையெல்லாம் அவாய்ட் பண்ணுவதற்கு, யாரோடு பழகக்கூடாதோ அவர்களெல்லாம் அவாய்ட் பண்ணுவதற்கு, எதையெல்லாம் நாம் எப்படி செய்ய வேண்டுமோ அதை துரிதமாய் செய்வதற்கும் நாம் பழக வேண்டும். பருவ பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிக்கிறார். புதிய தலைப்புல மீண்டும் நாம் சந்திப்போம், ஜபம் செய்வோம். உன்னதமான எங்கள் அன்பின் தகப்பனே, எங்களுடைய பிள்ளைகள் பருவத்தை அடைந்த பொழுது, அடைகிற பொழுது, அடைந்திருக்கிற பொழுது அவர்களை எப்படி நடத்த வேண்டும் என்று சொல்லி நீர் எங்களுக்கு இந்த நாளில கொடுத்த ஆலோசனைக்காக நன்றிகளை செலுத்துகிறோம். அப்பா, நீர் தாம எங்களை வழிநடத்துகிறாக, பாதுகாப்பீராக, தேவைகளை சந்திப்பீராக. உங்களுடைய நாமம் பரிசுத்தப்படத்தக்கதாக, அப்பா உண்மை மேன்மைப்படுத்தத்தக்கதாக நீர் எங்களை பயன்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள தேவனே, ஆமென். மீண்டும் உங்களை அடுத்த வாரம் நான் சந்திக்கிறேன். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பார்கள். தொடர்ந்து இந்த தொடர்களை பாருங்கள்.
ஒவ்வொரு தலைப்பையும் நீங்கள் கண்டு மற்றவர்களுக்கும் அதை பகிர்ந்து கொடுங்கள். மீண்டும் நாம் சந்திப்போம். ஆமென்.